அமீர் அவர்கள் வந்து அவர் தான் செய்யறது சரி, எனக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, எனக்கு என் சார்பா பேசுவதற்கே ஆள் இல்ல அப்படின்ற குமரிட்டு இருக்காரு. இப்ப எப்படி தொட்டாலும் பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. சந்தனதேவன் ஏன் நின்னு போச்சு விளக்க சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க. அவரை நீ கேட்டா நீங்க யார் கேக்குறதுன்னு கேட்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோக்களை மதிக்க மாட்டாரு. அமீர் எடுத்த நடிகர்கள் திரும்ப நடிக்கிறாங்களா நடிக்கல, யாராவது நடிக்கிறாங்களா காட்டுங்க. ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப அமீர் அவர்கள் என்னுடைய நம்பரையே பிளாக் பண்ணி வச்சிருக்கு. இப்ப மரியாதை குறைச்சலா இப்ப ஞானவேல் பேசுறாருல, எங்க இருந்த தெருவில் இருந்துட்டு வந்தாரு பேசுறாரு, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது சார். பொது வழியில திருடன்னு சொல்றாரு சார், கணக்கு திருடன், காசு திருடன்னு சொல்றாரு. இது இந்த அவமானம் தேவையா? நடிகர் கார்த்தியுடைய 25வது படம் ஜப்பான் வந்துச்சு. படத்துடைய முடிவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு. 25வது படம் அப்படின்னோடனே கொஞ்சம் விமர்சையாக நேரு உள்விளையாட்டு நடத்துனாங்க. அதில் அவர் பேசும்போதே கூட அமீரை குறிப்பிட்டு பாசிட்டிவாக சில விஷயங்கள்லாம் பேசினார். அமீர் கலந்துக்கல அப்படிங்கிறத வேற ஒரு நிகழ்ச்சியில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் கலந்துக்கலன்னொடனே, முறையாக எனக்கு அழைப்பு கொடுக்கப்படலை, கொடுத்துருந்தா நான் போயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ண தொடர்ச்சியாக வந்து சில ஊடகங்களில் அவர் பேட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. கொடுக்கும்போது படத்தீவிர நடைபெற்ற பிரச்சனையை பற்றி அவர் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு வந்து இப்போது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சில கருத்துக்களை சொல்கிறாரு. நான் ஏமாற்றப்பட்டேன்னு அமீர் சொல்கிறாரு, எங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு ஞானவேல் ராஜா சொல்கிறாரு. அந்த பட பிரச்சனையில் என்னதான் சார் நடந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஆண்டுகள் ஆக போகுது, இன்னமும் அந்த பிரச்சனையை தீர்க்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே என் நண்பர்கள் தான். திரும்பவும் சொல்கிறேன், இந்த விஷயத்த பேசி இப்போ அமீர் அவர்கள் என்னுடைய நம்பரையே பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா நான் ஒரு செய்தியாளராக ரெண்டு பேர்கிட்டையும் பழகியிருக்கேன், இன்னமும் பழகிட்டு தான் இருக்கேன். அவர் பிளாக் பண்ணிட்டார்னா அவர் என் நண்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் அமீரை சொல்கிறேன் நான். இவர் வந்து இந்த விஷயத்தில் 25வது வந்து உண்மை என்னன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 25 விழாவை சொல்கிறேன் நான், அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஞானவேல் ராஜான்னு ஒருத்தர் வந்து வெளியில் பேசின பிறகு தான் பல விஷயங்கள் நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, ஆமாம் இவங்க கூப்பிட்டுருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, அவர் தான் போகலை, மறுத்துட்டாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு தெரிய வருது. செகண்ட் திங் வந்து பருத்திவீரன் பிரச்சனை இன்றைக்கி நேற்று நடக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக பிரச்சனை போயிட்டுருக்கு, 17 வருஷமாக போயிட்டுருக்கு. நீதிமன்றத்துக்கு அமீர் தான் போயிருக்காரு. அமீர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கார், யார் யார் மேலாம் வழக்கு போட்டிருக்காரு ஞானவேல் ராஜாவே சொல்லிட்டார். ஏன் ஞானவேல் ராஜா நான் குறிப்பிடுறேன்னா, அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர்னு சொல்கிறார். ஆனால் அதில் அக்ரிமெண்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, என்ன இருக்குது, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றது ஞானவேல் ராஜாவுக்கும் அமீருக்கும் மட்டுமே தெரிந்த உண்மைகள். இப்போ நீதிமன்றம் போனதுனால நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு, நீதிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தீர்வு என்ன எட்டப்படும், அது யாருக்கு சாதகமாக வரும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இங்கே வந்து நீதிமன்றங்களெல்லாம் தாண்டி தார்மீக அடிப்படையில் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்திருந்தால் இவ்வளோ பெரிய சர்ச்சையே வந்திருக்காது சார். சினிமாவில் எல்லாம் பிரச்சனை வரும் சார், பெரிய பிரச்சனை, அடித்து கட்டி உருளுவாங்க. அண்டர் ப்ரொடக்ஷனில் படம் முடிஞ்ச பிறகு ரிலீஸு ஆயிடுச்சு, படம் ஜெயிச்சிருச்சுன்னா ரெண்டு பேரும் ராசி ஆகிடுவாங்க. எல்லா படங்களும் இது நடக்கும். ஆனால் விதிவிலக்காக இந்த பருத்திவீரன் மட்டும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலும் ரெண்டு பேரும் பேசிக்கல, கார்த்தியும் பேசிக்கல, அமீரும் பேசிக்கல. ஆனால் அமீருடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்த உடனே கார்த்தி தான் போகிறாரு, முதலாளாக போகிறாரு. அங்கே இருந்து எல்லா விஷயங்களையும் அங்கே வந்து ஒரு நட்பு பாராட்டிட்டு தான் கிளம்பி வந்தார். அது வந்து சொல்ல, அதாவது யாருக்கும் தெரியலனாலும் அது உண்மை விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை நிறைய பேர் குறிப்பிடுறாங்க, அதையும் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கார்த்தி மேடையில் இருக்கார், யுவன் சங்கர் ராஜா அமீரை கூப்பிட்றாரு, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிடங்கள் வந்து அவரை தொடர்ச்சியாக அழைத்த பிறகும் இவர் மேடையேற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை கார்த்திக் கொடுத்தார். அதுவும் வந்து சொல்கிறாங்க, இப்படி மேடையில் நீங்கள் வந்து வெளியில் மைக்கு பிடிச்சி பொது வெளியில் நான் வந்து கரெக்டாக இருக்கேன், சரியாக இருக்கேன் அப்படின்னு பேசுறது மட்டும் முக்கியம் இல்லை. இங்கே வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அந்த மேடையில் நாகரீகம்னு ஒன்று இருக்குல்ல சார், சார் உங்களுக்கு விரோதியாக கூட இருந்துட்டு போட்டோம். நீங்கள் நிகழ்ச்சி நடத்துறது கார்த்திக் கிடையாது, நிகழ்ச்சி நடத்துறது யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா உங்கள் மீது மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு, உங்களோட அவர் பயணிச்சிருக்காரு, உங்களோட அவர் எல்லா விஷயங்களும் இருந்திருக்காரு, உங்களுடைய வெற்றிக்கு அவர் உதவி செஞ்சுருக்காரு. அவர் உங்களை வந்து மேடைக்கு வாங்கன்றார். மேடையில் போய் ஒரு பரஸ்பரம் என்ன பண்ணுவீங்க, ஒரு புன்முறுவல் செய்யக்கூட வேணாம் சார், ஒரு சிரிப்பு செய்யக்கூட வேணாம், ஒரு கும்பிடு போடக்கூட வேணாம். உங்களுக்கு அவர் வணங்கினா நீங்கள் திரும்பி வணங்கக்கூட வேணாம். நாகரீகம் கருதி அந்த மேடையில் ஏறி நீங்கள் போய் கையை பிடிச்சி கட்டி அணைச்சி நீங்கள் கட்டி உருளவா சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்டா மேலே ஏறி ஒரு ஓரமாக நின்று இருந்தாலே இந்த சர்ச்சை வந்திருக்காது. இந்த எல்லா இடங்கள்லையுமே அமீர் அவர்கள் வந்து அவர் தான் செய்கிறது சரி, ஆனால்
நான் எனக்கு பாதிப்பு இழைச்சிருக்குது, எனக்கு வந்து ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, எனக்கு என் சார்பாக பேசுவதற்கே ஆள் இல்லை அப்படின்ற குமரிட்டு இருக்கார். இப்போ ஞானவேல் ராஜா ஒரு பதிவு சொல்கிறார் இல்லையா, தொடர்ந்து இப்போ அவர் தான் 16 வருஷம் 17 வருஷம் கழிச்சு மனம் திறந்து சில சேனல்களில் பேசியிருக்காரு, அதுவும் ஒரு சேனலில் பேசியிருக்காரு, ஒரு 3 சேனல்கிட்ட பேசியிருக்காரு. அந்த பேசுனதில் நான் ஒரு சேனலில் பார்த்தேன் இப்படிலாம் பேசியிருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இப்படிலாம் இருக்குல்ல, நீங்கள் இதை எதிர்ப்பனை ஆற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு விமர்சகராக அவர் பேசின விஷயத்தை நான் வந்து அதை பதிவு பண்ணுறேன். உடனே அமீர் அவர்கள் வந்து எனக்கு நல்ல நண்பர், நீங்கள் என்ன நண்பர்னு சொல்லிட்டு அவன் அவர் சொல்கிறதெல்லாம் அவன் இவன் ஏகவாசனத்தில் அவர் பேசுகிறாருங்க ஞானவேல், அதேமாரி நம்மளும் பேச முடியாது. அமீர் வந்து அப்படி சொல்கிறார், அவன் பேசுகிறானதுக்காக நீங்களும் அதை வந்து சரின்னு நம்புறீங்கன்னா இங்கே உண்மை பக்கம் யாரும் நிற்க தயாராக இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு ஆடியோ போட்டுட்டு என்னுடைய எண்ணை வந்து அவர் பிளாக் பண்ணுறாரு. இதை நான் என்ன சொல்ல முடியும், நான் செய்தியாளராக நீங்கள் சொன்னாலும் அது சரியாக தப்பான்னு கேட்பேன் கேள்வி, என்கிட்ட குறை இருக்குன்னா சொல்லுங்கள், உங்கள் சைடில் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா அமீர் அவர்களுடைய இருக்கிற திறமை அறிவு அவருடைய ஆற்றல் எல்லா விஷயங்களும் அவர் என்னங்க ஒரு பருத்தி வீரன், 1000 பருத்தி வீரன் அவர் எடுத்திருக்க முடியும். இந்த 16 வருஷத்தில் அவர் நினைத்திருந்தால் அடுத்த இலக்கை நோக்கி ஓடி இருக்க முடியும். ஏன் ஓடலை? நீங்கள் ஒரு பிரச்சனை இப்போ உங்களை சுற்றி இப்போ இல்லை என்னை சுற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது, ஒரு குடும்பத்தார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். பட் என்னை சுற்றி ஒரு குடும்பத்தார் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் பல பேர் ஒருத்தரை வந்து குறை சொல்கிறாங்கன்னா எங்கே குறை இருக்குதுன்னு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை தான் முன் வச்சேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பருத்தி வீரனில் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து அன்பழகன் ஒரு படம் பண்ணார் மறைந்த அன்பழகன் ஆதி பகவான்ல அதுலேயும் செலவுகளை அவர் வந்து அதிகமாக இழுத்து விட்டுட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஓடுது. பிறகு அதுக்கப்புறம் சந்தனதேவன் ஒரு படம் ஆரம்பிச்சு அதுவும் வந்து பாதியிலே இன்னைக்கு பாதி கூட இல்லை, கால்வாசி படம் தான் போச்சு, அதுலேயே கிட்டத்தட்ட பெரிய தொகை வந்து செலவிடப்பட்டது. அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் பிரசாத்னு ஒருத்தர், அந்த படமும் சிக்கலில் இருக்குது, ஆர்யா நடித்த படம். அப்போ நீங்கள் ஒருத்தர் சுற்றியே இவ்வளோ பிரச்சனைகள் வருதில்ல, அப்போ எங்கே இருக்குது தவறு சார்? சினிமாவில் எல்லாருக்கும் அது வந்து சகஜம் தான் சார். இப்போ அப்படின்னா இந்தியனில் வராத பிரச்சனையாங்க, இந்தியன் 2 சங்கருக்கும் தயாரிப்பினதுக்கும் சண்டை, சங்கருக்கும் கமலஹாசனுக்கும் முரண்பாடு, ட்ரையாங்கிள் முரண்பாடாக இருந்துச்சு, இது வரவே வராது ட்ராப்னு சொன்னாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அது ஒரு பிரச்சனை, ட்ராப்னு சொல்லிட்டாங்க படம் இனிமேல் எந்திரிக்காது படம்னாங்க. ஆனால் அது எல்லா பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டு தீர்வு காணப்பட்டு படம் 2 முடிஞ்சு 3வது பார்ட்டும் ஓடிட்டுருக்கு, இப்போ ஷூட்டிங் போகிறதுக்கான தயாராகிட்டாங்க. சினிமானா அப்படி தான் இருக்கும், கட்டி உருளை தான் செய்வாங்க, பேசி தான் தீக்கணும். இப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்களே, ஏன் சூர்யா மேலே வழக்கு போட்டீங்க, ஏன் சிவகுமார் மேலே வழக்கு போட்டீங்க, இதற்கு என்ன விடை சொல்லுவார் அவர்? இதை கேட்டால் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னா அது என்ன நியாயம்? இல்லை அந்த புகார்லையுமே வந்து சூர்யா சிவகுமார் சார் கார்த்தி ஞானவேல் ராஜா ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சேர்த்துருக்கார். ஏன் ப்ரொடியூசர் கவுன்சில் சேர்த்துருக்காருன்னா அவர்கள் பஞ்சாயத்து பண்ணும்போது இவட்ட கணக்கு கேட்டாங்க, அதுதான் ஞானவேல் சொன்னார்ல, ஹைடு பிக்கு டைடு பிக்கு டைடு பிக்கு, செத்து போன பண்ணியும் மறைக்கப்பட்ட பண்ணியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார்ல, இது ஏன் அவங்க சிலேடியாக சொன்னார், ஏன் பஞ்சு வைக்கிறாருன்னா கணக்கு வழக்கில் எல்லா சினிமாலையும் நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரெலாம் வேலை பார்த்துருக்கேன் படங்களில், அதனால் எனக்கு தெரியும் இந்த மேனேஜர்கள் என்ன கணக்கு போடுவாங்க எப்படி கணக்கு காட்டுவாங்க அப்படிலாம் தெரியும் எனக்கு. நீங்கள் வந்து கொடுத்த கணக்கில் அவங்க சில சந்தேகங்கள் எழுப்புறாங்க, ஃபஸ்ட் காப்பியில் கணக்கே கேட்கக்கூடாது, ஒரு ஃபஸ்ட் காப்பியில் உங்களை நம்பி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 10 கோடி ரூபா படம் எடுக்கிறீங்க, அது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் 8 கோடியில் எடுத்தாலும் 2 கோடியை பற்றி கேட்கவே கூடாது, கொடுத்தாச்சு 10 கோடிக்கு மேலே 11 கோடி ரூபா ஆகுதுன்னா 1 கோடி ரூபாய் தயாரிப்பில் தரமாட்டார், உங்கள் கை காசை போட்டு தான் நீங்கள் எடுக்கணும். இதுதான் சினிமாவில் காலங்காலமாக நீடிக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு, இல்லை நாங்கள் பணம் போட்டோம் எனக்கு என்கிட்ட வாங்கின கடனுக்காக தான் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு ஞானவேல் ராஜா சொல்கிறார், நான் காசு போட்டு எடுத்த படத்தை என்கிட்ட வந்து மிரட்டி வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆமாம், ஸோ இதில் எது உண்மை? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா இப்போ தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு அமீர் தாங்க, ஏன்னா இதுவரைக்கும் 17 வருஷமாக பேசாத ஞானவேல் வாயை திறந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கார், அவன் இவன் பேசியிருக்கார், திருடன் பேசியிருக்காரு, பல அவதூறுகளை அள்ளி விட்டுருக்கார், அவதூறுனே கூட நம்ம வச்சுக்கலாம், அதை ஒரு தனி மனித தாக்குதல்னு கூட வச்சுக்கலாம். அமீர் குறித்து அவர் சொன்ன எல்லாமே தப்பு, அப்படி பொது வழியில் பேசக்கூடாது, ஒரு இயக்குனரை அப்படி பேசியிருக்க கூடாது, ஆனால் பேசிட்டார். இப்போ பேசிட்ட உடனே எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறது யார்? நீங்களா நானா? அமீர் அவர் எதிர்வினை ஏன் ஆற்ற மாட்டேங்கிறாரு? அவர் சொன்னார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா இது காசு இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்கா, நீங்கள் பண்ணிக்கு கணக்கு இருக்குன்னு சொல்லுங்களே, பில் இருக்கா, கவுன்சிலில் என்னை எப்படி கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் சொல்கிறாருல்ல, இதுதான் அக்ரிமெண்ட்டு, இதுதான் நடந்தது எங்களுக்குள்ளே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? பொது வழியில் நான் ஏன் சொல்லணும்னு கேட்குறாரு, கோர்ட்டில் இருக்குல்ல, கோர்ட்டில் பார்த்துக்கலான்றாரு. அப்போ வெயிட் பண்ணுவோம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதில் இன்னொரு விஷயம் வந்து ஞானவேல் ராஜா குறிப்பிட்றாரு,
படத்தை பற்றி பேசும்போது சில விஷயங்களை வந்து தவறான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியிருக்காரு அமீர் இன்டர்வியூவில். ஒரு இன்டர்வியூவில் அவர் தெளிவாக சொல்கிறார் எந்த சேனலில் யார் ஆங்கர் என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது முதல்கொண்டு நீங்கள் அனவேல் ஜாத்திலேயே சொல்கிறார் இந்த சேனலில் இந்த ஆங்கர் தான் அவர் பேட்டி கொடுக்குற அதே சேனலில் வேறு ஒரு ஆங்கர் பேர் சொல்லி அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அமீர் ஒரு வார்த்தை சொல்கிறார், தயாரிப்பாளர் நைட்டு ஃபோன் பண்ணி ஹீரோ கூட அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. உடனே ஆங்கர் வந்து என்ன சார் ஹீரோயினுக்கு தான் கேட்பாங்க ஹீரோவுக்கு கேட்குறாங்க சொல்கிறீங்களே அப்படின்னு வருது. இது வந்து அப்போ கார்த்தியையும் என்னையும் இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயம். இதெல்லாம் பொதுவெளியில் அவர் பேசிட்டு நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோன்னு எங்களை மேலே குற்றச்சாட்டுறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ அமீர் வந்து அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே அவர் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல சார், அதில் வந்து அவர் தவறு பண்ணிட்டாரோ அப்படிங்கிற இல்லை ஏமாற்றப்பட்டுட்டார்ன்ற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் ஏமாற்றப்பட்டிருக்காரானா, ஆமாம் அவருடைய திறமை அறிவு அவருடைய ஆற்றல் அவர் தான் வந்து பருத்தி வீரன் ஒரு படத்தை வந்து பிரமாதமான படத்தை கொடுத்தாரு. கார்த்திக் அடையாளமே இன்றைக்கி வரைக்கும் அதுதான் எல்லாம் நம்ம மாறுபட்ட கருத்தை சொல்லலை. ஆனால் அவர் இப்போ ஞானவேல்ராஜா வந்து ராமுக்கு ஏற்பட்ட கடன், ராம் படம் பண்ணும்போது ஏற்பட்ட பிரச்சனைகள், அவர் ஆஃபீஸில் வந்து கடங்காரன் கேள்வி கேட்டான், அதற்காக நான் கொடுத்த இந்த லட்சங்கள் இது இது அதைத்தான் வச்சு தான் அவர் பருத்தி வீரன் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அது உண்மையாக பொய்யான்றதை விளக்க வேண்டிய இடம் அமீர் தான், அவர் தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் காப்பி பேசஸில் படம் பண்ணாங்களா பண்ணலையா உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனால் கொடுக்கப்பட்ட கடன்லேருந்து ஆரம்பித்த படம்னா அப்போ கடன் கொடுத்தவனுக்கு நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கணும்ல. இன்னொரு படம் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஓகே ரைட் ஃபைன், அந்த படத்தை வச்சு ஆரம்பிக்கிறீங்கன்னா அவங்க தானே முதல் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். அப்படி தானே சார் எடுத்துக்க முடியும் நம்ம. இது இது இந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த தெளிவுகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அமீர் ஏமாற்றப்பட்டிருக்கார், அமீர் வந்து அமீருக்கு துரோகம் நடந்திருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிற கூட்டம் சொல்லிகிட்டே தான் இருக்கும். 16 வருஷம் 17 வருஷமும் பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து சினிமா பொறுத்தவரைக்கும் வெற்றி தான் தீர்மானிக்கும். 16 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு அந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அது கொண்டாடப்பட வேண்டிய படம், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதைவிட திறமை வாய்ந்த இயக்குனர் தான் நீங்கள். இன்னைக்கு நினச்சா ஒரு கார்த்தியை உருவாக்கினவங்களால், அதுக்கு முன்னாடி கார்த்தி நடிகரே கிடையாது, பருத்தி வீரனுக்கு அப்புறம் தான் நடிகர். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஐக்கான் வந்து பருத்தி வீரன் தான். அப்போ நீங்கள் நினச்சா எத்தனையோ கார்த்தி உருவாக்கியிருக்க முடியுமே. இதை செய்யுங்க, தன்னால் மற்றவர்கள்லாம் தேடி வருவாங்க. நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக பெரிய, இப்போ அவர் யாரோடலாம் பழகிறாரு, வெற்றிமாறன், வெற்றிமாறன் மீது இல்லாத பஞ்சாயத்தாங்க, பாலா மீது இல்லாத பஞ்சாயத்தாங்க, எல்லா பஞ்சாயத்து. ஆனால் அவங்க தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருக்காங்களா, அடுத்தடுத்த இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்காங்களா. நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்படி தொட்டாலும் பிரச்சனையில் மாட்டேங்கிறீங்க. சந்தனதேவன் ஏன் நின்று போச்சு விளக்க சொல்லுங்கள், சொல்ல சொல்லுங்கள் அவரை. இப்போ நீ கேட்டால் நீங்கள் யார் கேட்குறதுன்னு கேட்பார். நேர்காலனால் அவர்கிட்டே 10 வருஷமாக நீங்கள் ஃபீல்டில் இல்லைங்கும்போது சந்தனதேவன் ஒரு படம் எடுத்து நான் வச்சிருக்கேன், நீ எப்படி என்னை ஃபீல்டில் இல்லைன்னு சொல்லலாம்னு ஆங்கர்கிட்டயே அவர் வந்து சார் எடுத்து வச்சு நீங்கள் பெட்டிக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு எத்தனை படம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் படம் எடுத்திருக்காரு முடிச்சிட்டாரு, சும்மா கிடக்குது இனிமேல் வருமானம் வராது. அது மாதிரி கிட்டத்தட்ட 600-700 படங்கள் வந்து வெளியில் வராமல் முடங்கி போயிருக்கு. சந்தனதேவன் முடிக்கல, முடிச்சிட்டான்னு சொல்ல சொல்லுங்கள், முடிக்கல, பிரச்சனையோடு இருக்குது. தயாரிப்பாளர் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, போட்ட காசு பரவாயில்ல அப்படின்னு ரேஞ்சில் இருக்காங்க. இது என்ன நிலவரம், உண்மை என்னன்றதுலாம் இனிமேல் ஒன்று, அந்த தயாரிப்பாளருக்கு இவர் காசை கொடுத்துட்டு இவர் அந்த படத்தை மீண்டும் எடுக்கலாம், எப்போனா நடக்கலாம். அதில் நடித்த ஆர்யா இப்போ அன்னைக்கு இருந்த ஆர்யா இன்னைக்கு அப்படியே இருக்காரா? மாறியிருப்பார், சூழல் மாறுது. எத்தனை ஆண்டுகள் சார் இது? அவங்க திறமை இருக்குல்ல, அவங்க திறமையை தான் நம்ம வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடலை. உங்கள் திறமைக்கு மரியாதை உங்களை தேடி வரும், மரியாதையை நீங்கள் தேடாதீங்க. உங்கள் மரியாதை உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ மரியாதை குறைச்சலாக இப்போ ஞானவேல் பேசுகிறாருல்ல, மரியாதை குறைச்சா தான் பேசுகிறாரு, எங்கே இருந்த தெருவில் இருந்துட்டு வந்தாரான்னு பேசுகிறார், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அப்படி பேசுவதற்கான சூழலை உருவாக்குறது யார் சார்? பொது வழியில் திருடன்னு சொல்கிறார் சார், கணக்கு திருடன், காசு திருடன்னு சொல்கிறாரு. இது இந்த அவமானம் தேவையா? ஒரு அறிவாளி, ஒரு திறமையாளி, திறமையான ஒரு இயக்குனர், நல்ல ஒரு டெக்னிக்கல் பர்சனு, தொழில் தெரிஞ்சவர், சூர்யாவை உருவாக்கியிருக்கீங்க, கார்த்தியை உருவாக்கிறீங்க, பல நடிகர்கள் உருவாக்கிறீங்க, ஜீவாவுக்கு ராம் மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க, உங்களால் முடியும், ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இன்னும் அதே இடத்துல புறப்பட்ட இடத்துல நிற்கிறீங்களே ஏன்னு கேட்டால், ஏன் புறப்பட்டதால் நிற்கக்கூடாது, நீதிக்காக நான் நிற்கிறேன். வாச்சாதி சம்பவமே 30 வருஷம் கழிச்சு தாங்க தீர்ப்பே வருது. நான் என்னுடைய பருத்தி வீரன் பிரச்சனைக்காக நின்று நீதி கேட்பேன், நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்காமல் போகிறேன், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இன்னொரு கோணத்தையும் அமீர் சொல்லும்போது நமக்கு சங்கடமாக இருக்குது. நமக்கு வேறு வருத்தம் இல்லை, உங்கள் அறிவையும் உங்கள் திறமையும் பயன்படுத்துங்க சார், இந்த சினிமா உலகம் உங்களை கொண்டாடும், அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் மறக்கடிக்கப்படும், உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்கிறோம். இந்த விவகாரத்தில் வந்து அமீர் வந்து அந்த பருத்தி வீரன் மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆனால் இதில் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமீர் மேலே சில தவறுகள் இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கடுமையாக நடந்துக்குவார், ஹீரோக்களை மதிக்க மாட்டார், வார்த்தைகளுக்கு தவறாக பயன்படுத்துவார், அதை தாண்டி அமீர்கிட்ட பிரச்சனை இல்லை, மாரா சிவகுமார் குடும்பமே இப்படி தான், ஏற்றி விட்டு ஏனையை ஏற்றி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த மாதிரி ஒரு சார்ஜஸ் வச்சு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமீரே வைக்காத ஒரு குற்றச்சாட்டை
சிவகுமார் குடும்பத்து மேல சூர்யா மேல கார்த்தி மேல ஒரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன அவசியம் இருந்துச்சு? அப்படி எதுவும் பிரச்சனை வந்துருக்கு? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க அமீர் வந்து எங்க இருந்து வந்தார், எந்த பட்டறையில இருந்து வராருன்னு பாத்தீங்கன்னா, பாலாவுடைய பட்டறையில இருந்து வராரு. பாலா எப்படி நடந்துப்பாரு? நடிகர்களை கடுமையா நடத்துவாரு. அந்த தயாரிப்பாளர் தெருவுக்கு வந்துடுவார். அவர் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளரும் யாரும் இப்போ இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க, தெருவில் தான் இருப்பாங்க. நடிகர்கள் இனிமேல் பாலாவோட சேர்ந்து நடிக்கவே மாட்டாங்க. அப்படி தான் அவருடைய ஆட்டிடியூட் இருக்கும். அங்கேருந்து வந்ததுனால இவரும் கடுமையாக தான் இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோக்களை மதிக்க மாட்டார். மதிக்க மாட்டார் மீன்ஸ்னா அவருக்கு என்ன வேணுமோ அதை புழிஞ்சு எடுப்பார். அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இனிமேல் அமீரோடு நடிக்கவே மாட்டோம்னு நினைப்பாங்க ஹீரோக்கள். அது அவருடைய ஆட்டிடியூடு. ஆனால் அந்த ஆட்டிடியூட் தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்தால் சிக்கல். மீண்டும் அமீரோட அமீர் எடுத்த நடிகர்கள் திரும்ப நடிக்கிறாங்களா? நடிக்கல. யாராவது நடிக்கிறாங்களா காட்டுங்க. ஒரு ஒருத்தரை சொல்லுங்க. ஒரு படம் எடுத்தால் அதோட அவ்வளோதான், திரும்பி வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா இதுதான், இந்த சிக்கல். இந்த சிக்கல் இருக்கிறதுனால அமீரை அப்படி சொல்றாங்களா? இப்ப சூர்யா குடும்பமோ சூர்யாவோ கார்த்தியோ சிவகுமாரோ எல்லா விஷயங்களுக்கும் அவங்க பண்ற விஷயம் தவறாக இருந்திருந்தால் இவ்வளவு உயரம் போயிருக்க மாட்டாங்க. ஏத்தி விட்டு எல்லாரும் ஏறி எட்டி மிதிக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம்ல. இப்போ பர நிறைய நம்ம சொல்லலை, பல குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா. அப்படி எட்டி மிதித்திருந்தால் அவங்க இந்த உயரத்துக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாரையும் மதிக்கணும்னு நினைக்கிற விஷயம் இருக்கு சார். பார்க்குற பார்வை தான் சார். நம்ம பார்க்குற என்னவா பார்க்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அவர்கள் அந்த திறமையாளர்களை மதிச்சாங்கன்னா அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும். என் பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, பல நடிகர்களை விட சூர்யாவோ கார்த்தியோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அவங்க காசு வந்து அவங்க கிடைக்கிற காசுல ஏதோ ஒரு பகுதியை சமூக சேவைக்கு செலவு பண்ணுறாங்க. இவரும் நிறைய பண்ணுறாரு. நிறைய இப்போ அமீரும் வந்து பல விஷயங்களில் ஊடகங்களில் போய் விஷயங்கள் பண்ணுறாரு, சமூக இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அது எதுவும் பேசு பொருளாக மாறலை. ஏன்னா இவர் அதெல்லாம் புகழ் வெளிச்சத்தை தேடலை. அவங்க 40 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஏற்றி விட்ட ஏனி எட்டி உதைக்கிற கதை வந்து 1000 சொல்லுவாங்க சார். அதை நான் நம்ப தயாராக இல்லை. ஞானவேல் ராஜா வந்து அவர் பேசும்போது இந்த பிரச்சனைக்கு இப்போ மீண்டும் எழுந்ததுக்கான காரணமாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, வாடிவாசல் படத்தில் சூர்யாவும் இருக்காரு, அமீரும் இருக்காரு. எங்கே சூர்யா வந்து கோச்சிக்கிட்டு அமீரை வேணான்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் வந்து இப்போ சூர்யா நல்லவர், சூர்யாவுக்கும் எனக்கும் இருந்த உறவை ஞானவேல் ராஜா பிரிச்சுட்டாருன்னு சூர்யாவை சாஃப்ட் கார்னர் பண்ணி என்ன தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விஷயம். அப்படி சூர்யா சொல்லி அமீர் வந்து படத்துலேருந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுக்காக தான் இந்த பிரச்சனையை மீண்டும் அமீர் எழுப்புறாரு அப்படிங்க? ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னென்னா, இப்போ வெற்றிமாறனுடைய முடிவுக்கு மீறி வேறு யாரும் தள்ளிட மாட்டாங்க. வெற்றிமாறனுடைய படத்தில் அதுதான் நடக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் சூர்யாவோட நடிக்கிறீங்களா அப்படின்னு வெற்றிமாறன் தான் அமீரை கேட்டிருக்காரு. இதுதான் நமக்கு கிடைக்கிற தகவல். ஆனால் இன்னொரு விஷய தகவல் என்ன இருக்குன்னா, வாடிவாசல் இன்னும் தொடங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், அமீர் வேண்டாமே, அமீருக்கு பதில் மோகன்லாலை நடிக்க வைங்க, வேணாம், ஒரு சின்ன முரண் இருக்குது, அதனால் அது சரியாக வராது. எனக்கு அவர் மேலே எந்த வருத்தமும் இல்லை. நான் பேசிக்கிறதில்ல, மௌனம் பேசுகிறதில்ல, நான் பேசிக்கிறதில்ல. ஆனால் இதில் மறுபடியும் எனக்கு வந்து அது ஸ்பாட்டில் நான் எனக்கு நான் ஒத்து போனாலும் அவர் ஒத்து போகிறான் தெரியல. ஏன்னா இன்னும் எங்கள் குடும்பத்து மீது அவர் பயங்கர கோபமாக இருக்கார், நீதிமன்றத்தில் வழக்கு வேறு இருக்குது. ஸோ இது சரியாக வருமா தெரியலன்னு அவர் வந்து வெற்றிமாறன்ட்ட பல விஷயங்களை வந்து சூர்யா பேசியதாகவும், அதனால் இந்த தாமதங்கள் இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இது எவ்வளோ தூரம் உண்மை எனக்கு தெரியாது. அந்த காரணம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இதுக்காக அவர் வந்து படத்தை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. படத்தில் அந்த கேரக்டர் வேணும்னு நினைச்சார்னா இயக்குனர் முடிவு பண்ணுறது தான். ஆனால் ஹீரோக்கள் பெரிய ஹீரோக்களாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற பெரிய வளர்ந்த ஹீரோக்கள் என்ன சொன்னாலும் இயக்குநர்கள் கேட்பாங்க. இப்போ ரஜினி சொன்னால் இவங்களை நீங்கள் வச்சிங்க அவளை தூக்கிடுங்கன்னு சொன்னால் மாற்றிடுவாங்களா? விஜய் சொன்னால் வந்து கேட்காம இருப்பாங்களா? கமலஹாசன் சொன்னால் கேட்காம இருக்கும். அது மாதிரி தான் சூர்யாவும். ஆனால் பட வாய்ப்புக்காக தான் அமீர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற குற்றச்சாட்டை, அது சும்மாங்க, அதெல்லாம் அம்பக்கான விஷயம். அது எப்படிங்க ஒரு பட வாய்ப்புக்காக? ஏங்க அவ்வளோ சீப்பான ஆள்லாம் கிடையாதுங்க அமீர். அவரும் நல்ல திறமையாளர், நல்ல ஒரு, இப்போ என்னன்னா அவர் திறமையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். நல்ல மிகச்சிறந்த இயக்குனர், அவர் தன்னுடைய அந்த திறமையை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சர்ச்சைகளே தேவையில்லை அவருக்கு. ஓகே, எனக்கு நீதி வேணும், ரைட், நீங்கள் எனக்கு என்றைக்கு இருந்தாலும் என்னை தேடி நீங்கள் வருவீங்க அப்படின்னு இவர் ஒரு வேறொரு தளத்தில் அவர் பயணப்பட்டிருந்தா, இந்த பஞ்சாயத்தெல்லாம் இதே சூர்யாவும் கார்த்தியும் அவர் வீட்டு வாசலை கதவு தட்டியிருப்பாங்க, மீண்டும் சேர்ந்து படம் பண்ணியிருப்பாங்க. இவன் புறப்பட்ட இடத்துலேயே உட்கார்ந்தது தான் பிரச்சனைக்கு காரணம். சார், யார் ஃபஸ்ட் காப்பியில் எடுக்கிற யார் 100% சரியாக எடுக்கிறாங்க? கணக்கு வழக்கு 2:45 ஆரம்பித்தோம், அக்ரிமெண்ட் இருக்கான்னு கேட்குறாரு அமீர். 4:45 முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணக்கு வழக்குகள்ன்ற விஷயத்துக்குள்ளே யார் வியாபாரம் பேசினா, யார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், யார் மூலமாக தியேட்டர்களுக்கெல்லாம் லெட்டர் போச்சு, எடுத்து பார்த்தா அமீர் பேரில் தான் இருக்குன்றாங்க. நமக்கு தெரியல அந்த விஷயங்கள். அப்போ அமீர் தானே தயாரிப்பாளர், ஆனால் ஸ்டுடியோ கிரீன் வழங்கும் தானே போட்டிங்க நீங்கள். அப்போ இது இடையில் என்ன நடந்துச்சு? ஒரு தரப்பு இல்லைல்ல, அவரை வந்து கார்னர் பண்ணி வாங்கிட்டாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி மிரட்டி வாங்கிட்டாங்க, ஊடகங்கள்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்கல்ல.
அப்படி நடந்துச்சா தெரியாது நமக்கு. அது வந்து எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் கிட்ட போய் அவரு கிட்டேருந்து வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு முதலமைச்சர் அந்த கலைஞர் வந்து அழுத்தம் கொடுத்தாருங்கிற அளவுக்கு. இதெல்லாம் டூ மச்சிங்க, இதெல்லாம் இதெல்லாம் அயோக்கியத்தனத்துடைய உச்சம் சார். ஒருத்தர் இல்லைன்றதுக்காக எதுவானா பேசக்கூடாது சார். கலைஞர் இல்லை, இப்போ கலைஞர் இருந்ததுக்காக இருந்தா இந்த வார்த்தையை பேசுவீங்களா? கூப்பிட்டு கலைஞர் ரெண்டு சீட்லேயே அறை கொடுப்பாரு. ஏன்டா என் பேரை தேவையில்லாமல் எழுகிறீங்கன்ட்டு. இப்போ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஒரு குடும்பத்தை எழுகிறதுன்னு இருக்குல்ல, சினிமாவில் எந்த பஞ்சாயத்து நடந்தாலும் கலைஞர் குடும்பம் தான் சொல்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கிறது? அதெல்லாம் சும்மா வேலை. இது வந்து அவங்க சொல்கிறது வந்து காசு கொடுத்தோம், காசு கொடுத்த காசுக்கு நீங்கள் படம் ஆரம்பிச்சிட்டியாப்பா, சொன்னதை விட நாங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கோம், அந்த படத்தை நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம், எங்களுக்கு கொடுத்துரு, நீ தான் டைரக்டரு அப்படின்னு இவங்க வந்து அப்போ அன்னைக்கு இருந்த காலம் 16-17 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதை நோக்கி தான் அவர் வந்து தீர்ப்பு போயிருக்கு, கோர்ட்டுக்கு போயிருக்காரு சார். கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லணும்னு காத்துருந்தானா? கோர்ட்டு வந்து என்றைக்குமே வந்து மாற்றி சொல்லாது இல்லை. அங்கே வந்து நான் வலியவர், நான் எளியவர், நான் காலா, நான் ஏழை பணக்காரன் அதெல்லாம் பார்க்காது இல்லையா? அதைத்தானே நம்ம கடை மனிதனுடைய கடைசி ஒரு நம்பிக்கை வந்து நீதிமன்றம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். நீதிமன்றம் சரியான தீர்ப்பை கொடுக்கும்னு எல்லாரும் நம்புற மாதிரி நம்மளும் நம்புகிறோம் இல்லை? இதுக்கு அங்கே தீர்வு கிடைக்கும் நம்ம நம்புகிறோம். ஆனால் இப்போ பிரச்சனை எங்கே இருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம இவரோட பிரச்சனையும் அப்படி தான் போயிருக்கு. மைசூரி கணேசனுடைய பிரச்சனையும் அவர் காசு கொடுத்துருக்கேன், 4.5 கோடி கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. சிம்பு வந்து தேதியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்றாரு, அதுவும் நீதிமன்றத்துக்கு போச்சு. சமரச தீர்வு மையத்தை நோக்கி வந்துருச்சா? எப்படினாலும் தீர்வுக்கு வந்து நிற்கும் சார். சினிமா நாளைக்கு இன்னைக்கு ஒரு வெற்றி, இதே அமீர் வந்து இப்போ ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காரு, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அமீர் ஒரு பேசுபொருளாக மாறின இயக்குனராகவோ மிகச்சிறந்த நடிகராகவோ மாறினார்னா இவங்கெல்லாம் மீண்டும் வந்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சினிமா தானே சார் இது, தொழில் தானே. கடந்த காலங்கள் அப்படி பிரிஞ்சவங்க திரும்பி அவ்வளோ நடந்திருக்கு சார், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் அப்படிதான் இவங்க மீண்டும் படம் பண்ணலாம், மீண்டும் இவர்களை இணையலாம், மறுபடியும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம், இந்த சமூகத்துக்கு வந்து நல்ல இன்னும் இதை விட சிறப்பான கதைகளை கொடுக்க முடியும், கொடுக்குற திறமை அமீர் இருக்கு, இணைந்து பணியாற்றுவது கார்த்தியும் பண்ண முடியும், சூர்யாவாலும் முடியும். இதெல்லாம் நான் அப்படி பார்க்கவே இல்லை. சினிமாவில் வந்து இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒன்றாயிடுவாங்க சார். இதை பேசு பொருளாக வியாபார பொருளாக மாற்றி அவங்களுக்குள்ளே ஒன்றாவே சேரக்கூடாதுன்னு இடையில சில குறுக்கு சாலை ஓட்டுற ஆட்கள் இருக்காங்கல்ல, விரிசலை வந்து பெருசு பண்ணி அகழி மாதிரி மாற்றுற ஆட்கள், இதுதான் ஆபத்தானவர்கள், இதுதான் டேஞ்சர். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. இதுவரை எங்களோட எனது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.